हेलो फ्रेंड्स वेलकम टू कल्पना सैमनम இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு பிரேக்பாஸ்ட் அப்படி இல்லனா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம் அரிசி உளுந்து எதுமே இல்லாம நல்ல சூப்பரா வந்து தோசை எப்படி பண்றது அப்படினா பார்க்க போறோம் இது பாத்தீங்கனா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் அது நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்போ வாங்க இந்த தோசை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இங்க பாத்தீங்கனா ஒரு கால் கப் வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வச்சிருக்கேன் இந்த கப்ல ஒரு கால் கப் அதாவது 25 கிராம் நீங்க கால் கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டீங்கனா அரை கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நீங்க டம்ளர்ல எடுத்துக்கிட்டாலும் சரி கால் டம்ளர் ஜவ்வரிசி எடுத்தீங்கனா அரை டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு தீ வந்து ஒரு தடவை கலஞ்சிட்டு ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிச்சிரலாம் தண்ணி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து ஒரு ஜார் வச்சிருக்கேன் இதுல ஜவ்வரிசி ஊற வச்சிருக்கிற பாசி பருப்பு இந்த தோசைக்கு பாத்தீங்கன்னா நம்ம உளுத்தம் பருப்பு சேர்க்க போறது இல்ல அரிசி சேர்க்க போறது இல்ல வெறும் ஜவ்வரிசி பாசி பருப்பு அவ்வளவுதான் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன்ல ஒரு 3 ஸ்பூன் வந்து ரவை சேக்கறேன் இது வந்து வறுத்த ரவை தான் இத வந்து நம்ம நல்லா நைஸா கொஞ்சம் திக்காவே அரைச்சிட்டு வந்தறலாம் அரைச்சது பாத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் திக்காவே இருக்கட்டும் நம்ம ஒரு தோசை வாட்டி பார்க்கலாம் கரெக்ட்டா வந்தது அப்படினா நம்ம தண்ணி சேக்க வேண்டாம் இது ரொம்ப திக்கா இருந்தது அப்படினா கால் டம்ளர் கம்மியா தண்ணி சேர்த்துக்கோங்க தோசைக்கல் வந்து நல்ல சூடான உடனே கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சு விட்டுருக்கேன் இப்போ இதுல இது வந்து கொஞ்சம் திக்கா தான் வரும் ஊத்தப்பம் மாதிரி தான் வரும் ரொம்ப மெலிசாலாம் வராது அப்புறம் மேல வந்து ஏதாவது காய் எல்லாம் நீங்க சேக்கறதுனா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சமா வந்து தக்காளி வெங்காயம் சேக்கறேன் கருவேப்பிலை கொஞ்சம் எண்ணெய் வந்து கொஞ்சமா விட்டுக்கிறேன் கொஞ்சம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு அத திருப்பி போட்டுடலாம் போட்டு கொஞ்சமா எண்ணெய் அதாவது கால் ஸ்பூன் கம்மியாவே விடுங்க எண்ணெய் நிறைய வேண்டாம் ஒரு இந்த அளவுக்கு விட்டாலே போறோம் இது கொஞ்சம் வேகட்டும் அதுக்கு அப்புறம் எடுத்துலாம் இத அடியிலே நல்ல வெந்திருக்கு இப்போ இத எடுத்துலாம் பாக்கறதுக்கே இவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க வந்து கொஞ்சமா விடுறேன் இது தவிர கேரட் நீங்க திருவி போடலாம் கொடமளகா வந்து நல்ல பொடியா கட் பண்ணிட்டு கூட இதல சேர்த்துக்கலாம் இப்போ இதே மாதிரி வந்து மத்த எல்லாத்தையுமே நம்ம பண்ணிரலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம தோசை எல்லாம் வாத்தாச்சு பாக்கறதுக்கே வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஏதாவது வித்தியாசமா வந்து டிபன் வந்து ட்ரை பண்ணனும் நினைச்சீங்கன்னா இந்த தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்ல சாஃப்ட்டாவும் இருக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அப்படினா என்னோட கல்பனா ஸ்கை மனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you.